இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக மார்ச் மாதமே தூர்வார வேண்டும் என்று காவிரி டெல்டா தூர்வாருக்கு சிறப்பு நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியிருப்பதை வரவேற்கிறோம். அந்த பணிகள் ஒன்னிரண்டு பணிகளை தவிர மற்ற பணிகள் துவங்காமல் காலங்கடத்துகிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் பணிகளை துவங்க முடியாது என்பதை தெரிந்திருந்தும் திட்டமிட்டு காலதாமதப்படுத்தி தேர்தலுக்கு பின்னதாக அவசர காலத்தில் அந்த பணிகளை செய்ததாக கூறி ஊழல் முறைகேடு செய்வதற்கு வழிவகுக்கும். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக உயர் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை காவிரி டெல்டாவுக்கு அனுப்பி வைத்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே அந்த பணிகள் முழுமையும் துவக்குவதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் 100 இடங்களில் டெல்லியில் போராடுகிற விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாயிகள் போராட்டங்களை நாளைய தினம் நடத்த இருக்கிறோம். கன்னியாகுமரியில் வின்சு ஆண்டோ தலைமையிலும் மதுரையில் மேலூர் அருண் தலைமையிலும் சென்னையில் நான் தலைமையேற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள் மாவட்டங்களிலும் ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளோம். தமிழ்நாடு அரசு உரிய அனுமதி கொடுத்து ரயில் மறியல் போராட்டத்தை அமைதி வழியில் நடத்தி டெல்லியில் உயிரை பணய வைத்து போராடுகிற விவசாயிகளுக்கு உதவிட முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு திட்டமிட்டு கர்நாடக அரசு குடிநீர் தட்டுப்பாடு என்கிற பொய் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறது. பெங்களூர் நகரம் வரம்பு மீறி கட்டப்பட்ட தொழில் நிறுவனங்கள் பல்வேறு வளர்ச்சி பணிகளை திட்டமிட்டு குடிதண்ணீர் தேவை குறித்து ஆய்வு செய்யாமலேயே பணிகளை மேற்கொண்டு விட்டு தற்போது மேகதாது அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை துவங்குகிற அதே நேரத்தில் குடிநீருக்கே மிகப்பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறி பொய் நாடகம் நடத்துகிறார்கள். இதனை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்ப்பது ஏற்கத்தக்கதல்ல. எனவே இது குறித்து உண்மை நிலையை தெளிவுபடுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். காவிரி மேகதாது அணை கட்டுமானத்திற்கு எதிராக வருகிற 15ஆம் தேதி நமது காவிரி டெல்டா மையப்படுத்தி திருவாரூரில் நடைபெறுகிற போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள்.